புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. குறை சொல்லாத மனிதர்களும் இல்லை, குறையில்லாத வாழ்க்கையும் இல்லை. எது குறைந்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் குறைத்துக் கொள்ளாதே. தன்னம்பிக்கைதான் வெற்றியின் மூலதனம். தன்னம்பிக்கையாளர்களே, எழுந்து வாருங்கள். உங்களை வெற்றியாளர்களாகி ரசித்து பார்ப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு வாஸ்து வல்லுநர் திரு சிவகாமி எம் அன்பழகன் அவர்கள். உங்களோட சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-9596-9595. வணக்கம் சார். நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க நிம்மதியுடன். சார், அழகா வாழ்க நிம்மதியுடன் அப்படின்னு சொன்னீங்க. அப்படிப்பட்ட நிம்மதியான வாழ்க்கையை நாங்க எல்லாரும் வாழ்வதற்கான வழிமுறை சொல்லுங்க சார். நிம்மதி அப்படின்னு நினைக்கும் போது நம்ம தேடி போற இடம் என்னவா இருக்கும்? ஆலயம். ஆலயம், கோயிலுக்கு நம்ம போறோம், நிம்மதி தேடி போறோம். ஆனா அந்த இடத்துல தரிசனத்தை நிம்மதியோட பண்றோமா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். எதை நோக்கி எந்த இடத்துக்கு போறோமோ அது நம்ம கிட்ட இருந்தா வெளிப்பட முடியும். நம்ம என்ன பண்றோம், மெஜாரிட்டியா மேக்சிமம் நம்ம வந்து கோயிலுக்கு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு பொது தரிசனம் போகலாம், அல்லது அதுக்கு வந்து கொஞ்சம் பே பண்ணிட்டு போகலாம். அது 100 ரூபாய் 200 ரூபாய் அப்படின்லாம் டிக்கெட் இருக்கும். நீங்க அதில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்க இந்த பொது தரிசனத்துல போகலாம் அல்லது குறைவான அமௌண்ட் 10 ரூபாய் 20 ரூபாய் டிக்கெட்ல வந்து சேரும் போது நேரா வந்து சாமியை பார்க்க முடியும். ரொம்ப தூரத்துக்கு நேராக பார்க்கலாம். பட் இதே வந்து 100 ரூபாய் 250 ரூபாய் 500 ரூபாய் அப்படின்னு போனீங்கன்னா சைடில் வரும். மெஜாரிட்டி கோயிலில் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பணத்தை கொடுக்கும்போது குறுக்கு வழியில் போகிற மாதிரியான ஆப்ஷன் தான் உங்களுக்கு கடவுள்கிட்டே கிடைக்குது. இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது நேர் வழியில் போகணும்னா பொது தரிசனம். எதுக்காக கோயிலுக்கு போகிறோம்? ஒரு 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போகிறோம், ஒரு 2 மணி நேரம் அந்த கோயிலில் நிற்கிறதில்ல, அதுதான் சிறப்பு. ஆக்சுவலாக நமக்கு ஏதாவது ஒன்று இல்லை, அதுக்கு கிடைக்கணும்னு போகிறோம். அப்போ அங்கே உள்ளே இருக்கிற நேரத்தை எவ்வளோ நேரம் அதிகமாக பயன்படுத்துகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நிம்மதி தரும். அந்த இடத்துல நீங்க இதை தான் பார்க்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி போயிருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் நீங்க பொது தரிசனம் அப்படிங்கிற ஒரு பாட்டை எடுத்து போங்க, அது ரொம்ப சிறப்பானதா இருக்கும். அது இல்லாம இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொது தரிசனம் போகும்போது ரொம்ப தூரம் நீங்க போகலாம் பார்க்கலாம், அங்கேயும் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உயரம் குறைவா இருக்கு, நீங்க சரியா பார்க்க முடியல அப்படின்லாம் நீங்க பார்க்க வேண்டாம். நீங்க கடவுள் பார்க்கறது முக்கியம் இல்ல, கடவுள் உங்களை பார்க்கறதான் முக்கியம். அப்போ என்ன முக்கியம் அப்படின்னா, இன்னொருத்தர் கை இடிக்குது, இவர் மறைச்சிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு, இப்படிலாம் நீங்க பேசுறதெல்லாம் நிறுத்திட்டு கடவுள் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காரு, அவரை நீங்க கொஞ்சமா பார்த்தா கூட போதும், அவரு உங்களை பாத்துருவாரு, அவர் எப்பவுமே உங்களை பாத்துட்டு இருக்காருங்கிறத மட்டும் நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நிம்மதிங்கிறது எப்பவுமே இருக்கும். அதி அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. ஐயா வணக்கம். வணக்கம் சொல்லுங்க சார். விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? சரிங்க ஐயா, என்ன உங்களுக்கு கஷ்டம்னா என்ன சிரமமா இருக்கு? பயிர் வைக்கிறது சரிங்க ஐயா. அதை அதிகப்படுத்துறதுக்கு என்ன நீங்க வந்து ஏதாவது டெக்னாலஜி பயன்படுத்துறீங்களா? இன்னைக்கு டெக்னாலஜி நிறைய இருக்குங்க ஐயா. நீங்க என்ன மேக்சிமம் என்ன, நீங்க உங்களோட பயிர் என்னவா இருக்குங்க ஐயா? நான் வந்து ஆர்கானிக் பண்றேன். ஆர்கானிக்ல என்ன என்ன பயிர் வகை வைக்கிறீங்க நீங்க? தண்ணி பற்றாக்குறை இருக்கா இல்ல தண்ணி நல்லா இருக்கா? தண்ணி நல்லா இருக்குன்னா தாராளமா நீங்க பண்ணலாங்க ஐயா. அதாவது நடுவுல வந்து அதிகப்படியான பயிர்களை வைக்காம 2 அல்லது 3 பயிர்களை வைக்கிறது ரொம்ப சிறப்பானதா இருக்கு ஐயா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து இறங்கி வேலை செய்யற மாதிரி நீங்க பிளான் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுங்க ஐயா. அதே போல நீங்க இயற்கை மாடுகள் எல்லாம் சொல்லிருக்கீங்க, நீங்க தாராளமா உங்களுக்கு அலைங்க, உங்களுக்கு வந்து ஃப்ரீயா நான் பாத்து கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பை நான் பண்ணி தரேங்க ஐயா. நல்ல கேள்வி கேட்டதுக்கு நல்லதுங்க ஐயா. அழைப்பிற்கு நன்றி சார். விவசாயம்னு சொல்றீங்களா, இதுக்கும் வாஸ்துக்கும் கூட சம்பந்தம் உண்டா? நிச்சயமா. ஸோ இப்போ நம்ம வந்து விவசாயம் அப்படின்னாவே அது இயற்கை விவசாயம் தான், ஒரு ஆர்கானிக் அப்படின்னு சொன்னார். பட் இப்போதான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, கெமிக்கல்லாம் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து மாத்திட்டோம். அதாவது நம்மளோட உடலை நம்ம சிதைக்கிறதுக்கு உண்டான அத்தனை விஷயங்களையும் விவசாயத்தில் பண்ணிட்டோம். விவசாயத்தை சரி பண்ணால் மட்டும்தான் நம்ம அனைத்து மக்களும் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தோடு இருக்க முடியும். அப்போது நான் ஏன் அவருக்கு முன்னாடி வந்து காலருக்கு சொல்கிறேன், ஆர்கானிக் நீங்கள் பண்ணுறீங்களா, உங்களுக்கு இடத்துக்கு நான் ஃப்ரீயாக வந்து பண்ணுறேன், நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, அழைக்கலாம், நீங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்றோம். என்னன்னா இது வந்து இவங்கெல்லாம் தான் சரியான ஒரு அமைப்புள்ள ஒரு வீட்டில் இருக்கணும், இவங்கெல்லாம் தான் அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டு போகணும். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா முதுகெலும்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்காக என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மீட்டெடுக்கணும் அப்படின்னா உங்களை மாதிரி எண்ணம் உள்ள ஐயாக்கள் நிறைய பேர் இது வந்து விவசாயத்தை தொடர்ந்து பண்ணணும். அதுக்கு எங்களோட
எங்களோட பங்களிப்பா நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, எங்களால முடிஞ்ச உதவியை உங்களுக்கு நேர்ல வந்து பண்ணி கொடுப்போம். விவசாயம் தான் நம் நாட்டின் முதுகெலும்பு, ரொம்ப அழகா சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? செந்தில்குமார் பேசுறேன் மேடம். செந்தில் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சொட்டு கேளுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார, சொல்லுங்க சார். சார், என்னோட பேருக்கு எந்த போதும் சார் வீடு தலவாசி வச்சு கட்டலாம்? உங்க பேருக்காக கேக்குறீங்களா? ஆமாங்க சார். உங்க வீட்டுல நீங்க மட்டும் தான் வசிக்க போறீங்களா? எப்படிங்க சார்? உங்க வீட்டுல நீங்க மட்டும் தான் இருக்க போறீங்களா? இல்லைங்க சார், குடும்பம் ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து. சரி, அப்ப அவங்க பேருக்கு எப்படி வைக்கிறது? அப்படிங்களா சார்? சொல்லுங்க சார், அவங்க பேருக்கு எப்படி வைப்பீங்க? உங்க பேருக்கு நான் வந்து வடக்கு பெஸ்ட்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கீங்களேன். உங்களோட மனைவி பேருக்கு, உங்களோட குழந்தை பேருக்கு, அப்பாவோட அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? திறந்த அமைப்புகள் நிறைய இருக்காங்க. நல்ல கேள்வி கேட்டது, வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சமையல் எந்த அளவுக்கு நல்லா இருக்குமா? சமையல் எல்லாமே சொல்றாங்க. வடமேற்கும் தென்மேற்கும் கவனிங்கம்மா, அதை நீங்க சரி பண்ண பட்சத்துல வேலையாட்கள் நிச்சயமா நல்லவங்களா உங்ககிட்ட தொடர்ந்து இருப்பாங்கம்மா. சார், இப்ப குரு பயிற்சி ஆச்சு இல்லீங்களா, இந்த குரு பயிற்சிக்கு உங்களுடைய வாஸ்துக்கும் சம்பந்தம் உண்டா சார்? மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த சிறப்பான ஒரு கேள்வி அதை பாக்குறேன். அதாவது குரு அப்படின்னு வரும்போது, நம்ம தமிழ் அப்படின்னு வரும்போதே என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதா பிதா குரு தெய்வம். நம்மளோட மாதா பிதா குரு, இதன் மூலமாக தான் நமக்கு கடவுளே கிடைக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, எந்த ஒரு குருவும் நம்மளை வந்து என்ன பண்ணிட மாட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே கொண்டு போயிட மாட்டார். நம்மளை மேலே தூக்கி விடுறவர் தான் குரு. அதாவது நமக்கு ஆசானாக இருக்கவர் வந்து 400 மார்க் எடுத்தாருன்னா, நம்மளை 480 மார்க், 490 மார்க், 500 மார்க் எடுக்க ட்ரை பண்ணுறவர் தான் குரு. அப்போ குரு வந்து எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு எப்பவும் நன்மை தான் கொடுப்பாரு, நம்மளை உயர்த்த தான் செய்வார். அதனால இந்த குரு பயிற்சியில இந்த ராசிக்கு இப்படி ஆயிடும், அந்த ராசிக்கு அப்படி ஆயிடும், இவங்களுக்கு 95%, இவங்களுக்கு வந்து 10% தான் நல்லா இருக்கும், இதை எந்த கருத்துக்களையும் உள்வாங்காதீங்க. நீங்க பொறுமையாக யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில் ஒன் குரு அடிச்சாருன்னா ஏன் அடிச்சாரு? நீங்கள் அந்த நிலமையிலிருந்து இன்னும் நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறதுக்காக அடிச்சிருப்பார். ஸோ உன்னை திட்டினார் அப்படின்னா எதுக்காக திட்டினாரு? இப்போ இருக்க நிலைமையை விட அடுத்த லெவலுக்கு உன்னோட தாட் ப்ராசஸ் மாறணும், உன்னோட எண்ணங்கள் மாறணுங்கிறதுக்காக தான் அவர் பேசியிருப்பார். அப்போது குரு வந்து சின்ன அடிகளை கொடுக்கலாம், சின்ன ஏச்சுக்களை கொடுக்கலாம், அதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை மட்டும்தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எனக்கு இதுவரையிலும் கிடைச்ச குரு அத்தனை பேரும் எனக்கு எப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அடுத்த லெவல் அவங்களுக்கு மேலே வச்சு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ எந்த குருவும் நம்மளை வந்து கீழே கொண்டு போக மாட்டாங்கிறது மட்டும் தெளிவாக புரிஞ்சுட்டிங்கன்னா, இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது வாஸ்து ரீதியாகவும் சரி, விஞ்ஞான ரீதியாகவும் சரி, எந்த ரீதியாக எடுத்தாலும் சரி, நிச்சயமாக நமக்கு நல்ல பலன்களை மட்டும்தான் கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கையை மேலும் மேலும் உயர்த்தி செல்லும் ஏனியா இருப்பவர்கள் குரு அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், தேசுலந்து வெங்கடேசன் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க சார். வணக்கம் மேடம். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். சோ நீங்க ஒரு லேண்ட் ஒன்னு வாங்கலாம்னு இருக்கு சார், அது எப்படி சார் முடியுமா முடியாது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. பார்த்துனா எதை பார்த்து சொல்ல சொல்றீங்க சார்? லேண்ட், லேண்ட் சார், லேண்ட் ஒன்னு வாங்கலாம்னு இருக்கு. நீங்க பார்த்து சொல்லுங்க அப்படின்றீங்க இல்லையா, எதை பார்த்து நான் சொல்லணும்? என்ன ப்ரோக்ராம் கால் பண்ணிருக்கீங்க? இந்த ப்ரோக்ராமோட தலைப்பு என்னங்கய்யா? எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? உங்களோட ராசியை பத்தி சொல்றீங்க, ஆரம்பிக்கும் போது ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்க. நீங்க அந்த வார்த்தையை கவனிங்கய்யா,
ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடுங்க ஐயா. நீங்க எப்பவுமே சொல்லுங்க அனைத்தும் நல்லதுன்னு சொல்லுங்க, ஆல் இஸ் வெல்னு சொல்லுங்க, இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துங்க. எந்த மாதிரி அமைப்புள்ள ஒரு மனை வேணுங்கிறத உங்களுக்குள்ள நீங்க சொல்லுங்க. அந்த பிளாட்டை வரைங்க, அந்த பிளாட்ல எந்த மாதிரி வீடு இருக்கணுங்கிறத வரைங்க. இதை பார்வைப்படுத்தினீங்கன்னா, அதை காட்சிப்படுத்தினீங்கன்னா அடுத்த 3 நாட்கள்ல இருந்து 30 நாட்களுக்குள்ள எப்ப வேணாலும் கிடைச்சிருங்க ஐயா. நீங்க எவ்வளவு தீவிரமா அதை நினைக்கிறீங்கிறதா மேட்டர். நல்லதுங்க ஐயா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். அது மாப்பிள்ள கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு சார், அதனால தடங்கள் ஆயிடுச்சு சார். அதனால வீட்டுல எதுனா அது தடங்கள் ஆயிட்டே மாப்பிள்ள அதுல இருந்து எதுவும் வரல ஒரு வருஷம். அதாவதுமா ரெண்டு விஷயங்கள் புரிஞ்சுக்கமா, தடங்கள் ஆகுது மாப்பிள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்றீங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நல்ல மணமகனை உங்க மகளுக்கு கொடுக்கறதுக்காக தான் தள்ளி போகுது அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்குங்க. நீங்க வாஸ்து குறைபாடு காரணமான, நிச்சயமா வாஸ்து குறைபாடு காரணமா இருக்குமா. நீங்க எங்களோட வாஸ்து நிபுணர்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா இருக்காங்க, அலைங்க, அழைச்சிட்டு நீங்க பாத்துட்டு பண்ணுங்கம்மா. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சார், குரு வந்து எப்பவுமே கை தூக்கி விடுபவர் அப்படின்னு சொன்னீங்க சார். இப்போ குருவிற்கு உகந்த நிறம் அப்படின்னாக்க மஞ்சள் அப்படின்னு எங்க எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த மஞ்சள் நிறத்தை வந்து நாங்க படிக்கிற அறைக்கு அடிச்சோம் வச்சுக்கோங்களேன், இந்த கலர்ஸ் வந்து இதுல அது யூஸ் பண்ணோம் நிறைய அப்படின்னாக்க, நாங்க படிப்பு வந்து குழந்தைகளுக்கு நல்லா வருமா, அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் உண்டா? மஞ்சள் அப்படிங்கிறது அந்த ரூமுக்கு நீங்க அடிக்கிறதுக்கு பதிலாக, அந்த அறைக்கு அடிக்கிறதுக்கு பதிலாக அதுல வந்து பாத்தீங்கன்னா லைட் ப்ளூ அடிக்கிறது ரொம்ப சிறப்பானதா இருக்கும். எப்பவுமே மைல்டு ப்ளூ அப்படிங்கிறது அட்ராக்ஷன், அதாவது பாத்தீங்கன்னா நம்மளோட கான்சன்ட்ரேஷனை டெவலப் பண்ணும். பட் இந்த மஞ்சள் அப்படிங்கறத எங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த ஒரு செயல் நீங்க செய்யறதுக்கு முன்னாடியும் மஞ்சள் கலர் பேப்பர் எடுத்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் இங்கில் நீங்கள் எழுதி பாருங்கள். இந்த மாதிரி வரணும் என் லைஃப், குழந்தைகளாக இருந்தால் நான் இவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறத அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அந்த மஞ்சள் கலர். சார், அது எப்படி மாற்றத்தை கொடுக்கும் சார்? மஞ்சள் கலர் பேப்பரில் சிகப்பு இங்கில் எழுதினா எங்கள் வாழ்க்கையில் எப்படி மாற்றம் வரும்? மஞ்சள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ஆவரேஜ் கலர் தான் வந்து மஞ்சள் அப்படிங்கிறது. சிகப்பு அப்படிங்கிறது இருக்கிறதுலேயே பீக். அப்போ ஆவரேஜான ஒரு பேப்பரில் நீங்கள் வந்து சிகப்பு கலரில் எழுதும்போது நீங்கள் ஆவரேஜான ஆளாக இருந்தாலும் சரி, உங்களோட வாழ்க்கையில் உயர்ந்த லெவலுக்கு கொண்டு போய் விடுங்கிறது தான் தத்துவம். அதை நீங்கள் அந்த விப்ஜிஆருங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? விஜி பேசுறேன், கேளம்பாக்கம். விஜயமா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. அம்மா வணக்கம். பையனுக்கு மேரேஜ் பண்ணிட்டே போகுது, 32 வயசு ஆகுது. சரிங்கம்மா. அடுத்தது எங்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால வீடு மாறிண்டே இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருது. சொந்த வீட்லயே இருக்க முடியல. சொந்த வீடு ஒரு காரணத்தினால அடிக்கடி காலி பண்ணி வேற வீடு மாற வேண்டியது. சொந்த வீடு இருக்காம்மா? ஒரு வீட்டோட அமைப்புல இருக்கீங்கன்னா இன்னொரு இடத்த நீங்க வாங்கும் போது அதே போல அமைப்பு இருக்கிற ஒரு 60% ஒத்து போற ஒரு இடத்த தான் உங்களால வாங்க முடியும், வேற மனையை வாங்க முடியாது. இதுக்குதான் என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்து எப்படி வந்து ஒரு குடும்ப டாக்டர் இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு குடும்ப வாஸ்து அப்படிங்கறத யாரோ ஒருத்தர் நீங்க நிர்ணயம் பண்ணிட்டு அவங்க மூலமா கேட்டுட்டு பண்ணுங்கம்மா. ஒரு டைம் தான், நீங்க அடிக்கடி பண்ணுங்க தேவையில்லை. அதாவது ஒரு டைம் பார்த்துட்டு செக் பண்ணி போனீங்கன்னா அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடு அமைஞ்சிருமா. ஒன்ஸ் அங்க போயிட்டீங்கன்னா அந்த ஃப்ரீக்குவன்சி இருக்கிற மாதிரிதான் மற்ற வீடுகளும் அமையுங்கிறதா நீங்க புரிஞ்சுக்கணுமா. அப்படி பண்ணுங்கம்மா, நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சார், இந்த பஞ்சபூதத்துக்கும் வாஸ்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நீங்களே அடிக்கடி சொல்லிருக்கீங்க சார். என்னுடைய சந்தேகம் என்னன்னா, நவ கோள்கள் இருக்கு இல்லைங்களா, நவ கிரகம்னு கூட எடுத்துக்கலாம், அதற்கும் வாஸ்துவிற்கும் கூட சம்பந்தம் உண்டா? நவ கோள்கள் அப்படின்னு சொல்லும் போது இது நம்ம இதுல என்ன பண்றோம், அஸ்ட்ராலஜில இது ரொம்ப நாளா பயன்படுத்திட்டு இருக்கோம். அதாவது எப்போ அதை தொடங்கி ஆரம்பிச்சாங்களோ அந்த காலகட்டத்தில இருந்து இன்னைவரையிலும் பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த கோள்கள்னால இந்த சாதகமான பலன்கள் இருக்கும், இந்த கோள்கள்னால பாதகமான பலன்கள் இருக்கும். இதை நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு சாதகமான பலன்கள்னு சொன்னாங்கன்னா அது எல்லாத்தையும் சந்தோஷமாக கேட்டுக்குங்க. பட் பாதகமான பலன்கள் அப்படின்னா அதை காதலியே வாங்கிக்காதீங்க. நீங்கள் எந்த கருத்துக்களை உள்வாங்குறீங்களோ அந்த கருத்துக்களோட தொகுப்பு தான் உங்களோட வாழ்க்கை நீங்கள். அப்போது உங்கள் கருத்துக்கள் வந்து எப்போவுமே உள்வாங்குற கருத்துக்கள் பாசிட்டிவானது, நேர்மறையான கருத்துக்களை உள்வாங்க. எதிர்மறை அப்படின்னா அதாவது காதை மூடிடணும். அதாவது நீங்கள் காதை வந்து மூடிக்கணும்னு இல்லை,
அது ஆட்டோமேட்டிக்காக மூடிக்கிற அளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணணும். இப்போ எங்கிட்ட வந்து பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நெகட்டிவாக சொல்லிட்டு இருந்தாருன்னா என்னோட எண்ணங்கள்லாம் என்னை பற்றின பாசிட்டிவான விஷயங்களை அடிக்கடி பேச ஆரம்பிச்சிடும், அதை பற்றி நினைக்க ஆரம்பிச்சிருவேன். அவர் அரை மணி நேரம் பேசியிருந்தாலும் சரி, அவரோட கருத்துக்கள் ஒன்று கூட எனக்குள்ளே போகாது. அதுபோல் உங்களோட மனசை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு பாசிட்டிவான விஷயங்களை நிறையா நினைக்க ஆரம்பிக்க உங்கள் வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும். நிச்சயமாக இந்த கோள்கள் உங்களை எந்த விதத்துலையும் ஒன்றும் செய்யாது, உங்களுக்கு நல்லது தான் எப்பவுமே கொடுக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நேர்மறையான எண்ணங்களை நிரம்பி இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றது சரிதான் சார். ஆனா வருமுன் காப்பதே சாலை சேர்ந்தது இல்லைங்களா? இப்ப வந்து ஒரு ஜோசியர் ஜாதகம் பார்த்து சொல்றாரு, உனக்கு சனிதேசம் நடக்க போகுதுமா, நீ வந்து பிசினஸ்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, முடிஞ்ச வரைக்கும் அதுல இருந்து தள்ளி இரு அப்படின்னு சொல்றாங்க. அதை நாங்க உள் வாங்கினா தானே சார் அதுல நாங்க கேர்ஃபுல்லா இருக்க முடியும். உள் வாங்காம இல்ல, நான் எனக்கு வந்து சக்சஸ் தான் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சா அந்த இடத்துல கிடைக்குமா? அது கேள்விக்குறிதான். அவர் கேர்ஃபுல்லா இருன்னு சொல்லும் போது மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா இருந்தா போதுமா? எப்பவுமே கேர்ஃபுல்லா இருக்கணுமா? எப்பவுமே கேர்ஃபுல்லா இருக்கணும். அவர் சொல்லும் போது இன்னும் கூடுதலா இருக்கணும். அதுதான் அங்க விஷயம். ஆக்சுவலா அதாவது என்னன்னா, நீங்க ஏற்கனவே கேர்ஃபுல்லா இல்லைங்கிறது தான் அது மீனிங். நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் எப்பவுமே அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அதாவது செவ்வனை செய்யறது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எந்த செயல் நீங்க செஞ்சாலும் சரி, ஒரு பூவை தான் பறிக்க போறீங்க அப்படின்னா, அந்த பூ பறிக்கிறங்கிற எண்ணத்தோட நம்ம பறிக்கிறோமாங்கிறதா நீங்க புரிஞ்சுக்கணும். கடவுளை தான் நினைக்கிறோம் அப்படின்னா, கடவுளை நினைக்கிறங்கிற நினைப்போட நம்ம நினைக்கிறோமா? சாப்பிடும் போது எத்தனை பேர் நம்ம சாப்பாடை நினைச்சு சாப்பிட்ருக்கோம், அதோட டேஸ்ட் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நான் சாப்பிட்றதுக்கு டைம் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் தான், 40 நிமிடம் எடுக்கும். ஸோ பொறுமையாக அதை ரசித்து சாப்பிடுவேன். ஒரு டேஸ்ட் ஸ்வீட் சாப்பிட்றாங்க அப்படின்னா, கடன்னு அரை கிலோ ஸ்வீட்டை சாப்பிட்றாங்க, அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். பட் எங்கிட்ட 50 கிராம் ஸ்வீட் கொடுத்தீங்கன்னா, அவங்க ஒரு மணி நேரத்தில் சாப்பிட்ற அளவுக்கு பொறுமையாக சாப்பிடுவேன். அந்த டேஸ்ட் எல்லாம் உள்ளே வாங்கிட்டு, டேஸ்டே இல்லாத ஒரு பொருள் தான் உள்ளே போகணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கடன்னு முழுங்கிடுறோம். பட் அதில் எதுவுமே இல்லைங்கிறதான் புரிஞ்சுக்கணும். எதையுமே பொறுமையாக ஆழ்ந்து தெரிஞ்சுட்டு செஞ்சோம் அப்படின்னா, நமக்கு வந்து எல்லாமே நல்லதாக தான் அமையுங்கிறதான் புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் அன்னைக்கே சொல்லியிருக்காங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? பேசுறது இசபெல்லா, கேக்க போறது எங்க வீட்டுக்காருக்காக. ஓகேம்மா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம். எங்க வீட்டுக்கார், வணக்கம் சார், சொல்லுங்கம்மா. எங்க வீட்டுக்கார் 10/10/63 பிறந்தாங்க. சரிங்கம்மா. ஆனா அவளுடைய ஸ்கூல் சர்டிபிகேட்ல வந்து 17/6/63 இருக்கு. சரிங்கம்மா. அடிசங்கம்பன்ல ஒர்க் பண்ணாரு, நல்ல வேலை, அதாவது ஒரு நாள் கூட லீவ் போடாம வேலைக்கு போனாரு. தொழிலாளிகளுக்காக சம்பள உயருக்கு போய் நின்னு பார்த்தவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க கோர்ட்ல இருந்து, கம்பெனில இருந்து. சரிங்கம்மா. 19 வருஷமா கோர்ட்ல கேஸ் நடக்குது. இன்னைக்கு வேலைக்கு இல்லாம சத்தியவாக்கு வாங்கிட்டு வீட்டுல உட்கார வச்சிருக்காங்க அவரு. ஓகேம்மா. எங்களுக்கு அந்த கேஸ் ஜெயிக்கணும், கண்டிப்பா ஜெயிக்கணும் நம்பிக்கை இருக்கு சார். ஆர்சி ரோமன் கேத்தலிக். ஓகேம்மா, நீங்க நம்பிக்கையோட இருக்கீங்கம்மா, அந்த நம்பிக்கை கண்டிப்பா வெற்றி பெறும். உங்க வீட்டை பொறுத்தவரையிலும் வடமேற்கு வடகிழக்கு ரெண்டையும் செக் பண்ணுங்கம்மா. அதை செக் பண்ணிட்டு சரி பண்ணும் போது நிச்சயமா இதுல வெற்றி அடைவீங்கம்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க சார். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார், அடிபட்டு 5 மாசம். சரிங்க. 5 மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண முடியல. என் நேரம் ஒண்ணுமே பாருங்க, 3 குழந்தைங்க இருக்கு, யாரையுமே பண்ண முடியல. ரொம்ப கஷ்டம் பாருங்க ஐயா. நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னா, முதல்ல வந்து உங்களுக்கு எண்ணத்தை வந்து எப்படி வைங்க அப்படின்னா, நம்ம எல்லாம் மாறிடும், வாழ்க்கை திரும்பவும் நமக்கு கிடைக்கும், முன்னாடி விட சிறப்பானதா இருக்கும் அப்படிங்கறத நம்ப ஆரம்பிங்க. அதாவது நீங்க சிரமம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யார்கிட்டையும் பயன்படுத்தாதீங்க. இந்த இடத்துக்கு நமக்கு இதை கொடுத்துருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது கடவுள் இதன் மூலமா எதையோ ஒன்று சொல்ல வராருங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கங்க. உங்க வீட்டை பொறுத்தவரையிலும் கிழக்கு, வடமேற்கு, தென்மேற்கு மூணுமே பிரச்சனையா இருக்கும். அதை செக் பண்ணீங்க ஐயா, அதை மாத்திட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அழைப்பிற்கு நன்றி. சார், ஒரு குடும்பம் இவங்க சொன்ன மாதிரியே எடுத்துப்போமே, வாழ்க்கை வந்து ஒரு 10 வருட காலம் ரொம்ப சிறப்பா வாழறாங்க, திடீர்னு அந்த இடத்துல வந்து ஒரு அடி விழுது அப்படின்னாக்க, சிறப்பா வாழ்ந்ததுனால அந்த வாழ்க்கை வந்து அந்த வீடு அவங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா வாஸ்துப்படி, இல்ல அடி விழுந்ததுனால வாஸ்துப்படி பிரச்சனைன்னு எடுத்துக்கலாமா? அதாவது எந்த ஒரு வீடும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா, ஒரு நல்லவங்களையோ கெட்டவங்களையோ நம்ம அறிஞ்சிக்கிறதுக்கு எடுத்து ஒண்ணு அறிஞ்சிக்க முடியாது. ரெண்டுமே பாத்தீங்கன்னா டைமிங் எடுத்துக்கும். எல்லாமே ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ரொம்ப இன்பமா தான் போயிட்டு இருக்கும். அது நல்லவங்களை கூட இருந்தாலும் சரி, கெட்டவங்க கூட இருந்தாலும் சரி, கொஞ்ச நாள் பயணம் படும்போது தான் அது என்ன பண்ணும் அப்படின்னா, நல்ல பலன்களை கொடுக்குதா கெட்ட பலன்களை கொடுக்குதா. இது ஒரு சிலருக்கு 7 நாள்ல தரலாம், 7 மாதங்கள்ல தரலாம், 7 ஆண்டுகள்ல தரலாம். அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து நடக்கிற நிகழ்வுகள் சரியா இல்லை அப்படின்னா, வீட்டை டோட்டலா மாத்திட்டு நல்ல ஒரு அமைப்பா இருக்கிற ஒரு வீட்டுக்கு போகும்போது நிச்சயம் தொடர் வெற்றிகள், தொடர் நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும்.
தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். வாஸ்து குறித்து நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க, மிக்க நன்றி. நேயர்கள், ஒன்று நம்ம வந்து இதில் சொல்லணும், உங்களுக்காக ஒரு கருத்து. இந்த வாரம் இந்த அக்டோபர் 14ஆம் தேதி சால கிராமம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல்ல இருக்குது. அந்த ஃபங்க்ஷனில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சால கிராமம் வாங்குறீங்களோ வாங்கலையோ மெஜாரிட்டியாக அங்கே வந்து பாருங்கள். அப்படி ஒரு நிகழ்வு மறுபடியும் இந்த உலகத்தில் நடக்குமா அப்படிங்கிறது தெரில. நடந்தால் நல்லது, அது 10,000 or 5,000,000 அந்த மாதிரி கூட நடக்கட்டும். பட் இதுதான் முதல்ல இந்த அளவுக்கு பெருசாக நடக்கிற ஒரு நிகழ்வு. இதில் பெரும்பான்மையாக கலந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ நேரலைக்கும் நன்றி. வாழ்க நிம்மதியுடன்.